தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் தற்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துட்டே இருக்குது. போன வருஷம் வந்துட்டு ஓகி புயல் வந்ததுனால கன்னியாகுமரியை சார்ந்த மீனவர்களும் மக்களும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. யாராலையுமே அதை மறக்கவே முடியாது. கண்டிப்பாக அது வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் 67 வயசில் கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காரு. அது மட்டும் கிடையாது, அடுத்து வர சட்டமன்ற தேர்தலுக்கு 234 தொகுதியிலும் போட்டிடுவோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸும் கொடுத்துருக்காரு. சரி, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சா உடனே வந்துட்டு ஜனவரி 26ஆம் தேதி நம்மளுடைய கமலஹாசன் சாரும் நான் அரசியலுக்கு வந்துட்டேன், சீக்கிரமாகவே என்னுடைய கட்சி பெயரை வெளியிடுவேன் அப்படின்னு சுற்றுப்பயணம் வேற போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துருக்கிறாரு. எப்பா போதுண்டா சாமி, இந்த அளவுக்கு அதிச்சு எங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஜூலி வேற வந்துட்டு தற்போது ஹீரோயினா அடிக்க போறாங்களா, அதுக்குள்ள தமிழ்நாட்டை பாதி பேர் காலி பண்ணிட்டே போயிட போறாங்க அப்படின்னு மக்களுக்கு ஏகப்பட்ட கவலைகள் வந்துக்கினே தான் இருக்குது. அந்த கவலைலாம் வந்துட்டு முடியத்துக்குள்ளேயே 3 நாளைக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில், அந்த கோயிலும் வந்துட்டு தற்போது எரிஞ்சிருக்கு தீ விபத்தில். ஸோ அதனால வந்துட்டு ஒரு 1000 கால் மண்டபத்தில் ஒரு பகுதியை எரிஞ்சிருக்கு, கிழக்கு வாசலும் பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் நினைச்சு மக்கள் ரொம்பவே வந்துட்டு வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஷாக்கிங்கான நியூஸ் அடுத்தடுத்து தமிழகத்தில் வந்துகினே இருக்குது. தற்போது நம்ம விஜய் சாரும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் எதுவும் சொல்லலை, ஆனால் செஞ்சிருக்கிறாரு. என்ன செஞ்சிருக்காருன்னா, உலக அளவில் இருக்க விஜய் ரசிகர்கள் எல்லாரையுமே ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு இணையதளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எதுக்காக இதை செய்ய போறான்னு தெரியல. ஏற்கனவே வந்துட்டு அவருக்கு உலக அளவில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, திடீர்னு எதுக்காக அவங்கள ஒன்றிணைக்கணும்? அவருடைய அப்பா ஆல்ரெடி வந்துட்டு அரசியலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை விஜயும் வந்துட்டு தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு ஏற்கனவே பல பேருக்கு டவுட் வந்துடுச்சு. அதனால தான் விஜய் வந்துட்டு இப்படி ஒரு இணையதளத்தை ஆரம்பிக்க இருக்காரு அப்படின்னு தற்போது பல பேர் டிவியில் விவாதம் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் சார் மட்டும் இது குறித்து இன்னும் வாயே திறக்கல, எதுக்காக இதை அறிமுகப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம ரஜினி சாரி, அப்புறம் கமலஹாசன் சாரு, விஜய் சாரும் தற்போது வந்துட்டாரு. விஷால் ஏற்கனவே வந்துட்டு வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நான் போட்டியிடுவேன், கட்சியும் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகளின் எண்ணிக்கையே 100 தாண்டுமோ அப்படின்ட்டு ஒரு புள்ளி விவரமும் சொல்லி வந்துருக்குது. இது குறித்து உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை விடுன்னு கூட தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.